மதிப்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற மக்களின் முதல்வர் தமிழக முதல்வர் தளபதியாருடைய பொற்கால ஆட்சியை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பொழுது நகை கடனில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை நான் முழு விவரமாக நேற்று சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதில் சுட்டிக்காட்டியதில் ஒரு சில நபர்கள் நூற்றுக்கணக்கான கடன்கள் பல கோடி ரூபாய் கடனாக 5 ஓன் கீழ் வைத்து பெற்றிருப்பதை சட்டமன்றத்தில் ஆதாரபூர்வமாக எங்கெங்கே நடந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஆரணி கூட்டுறவு நம்முடைய நகர கூட்டுறவு வங்கியில் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு 5 ஓன் கீழே அந்த அதில் பூராமே கவரிங் நகையை வச்சு பூரா போலி நகையை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பல இடங்களில் நீங்கள் காஞ்சிபுரத்தில் உத்தரமேரூரில் இதே மாதிரி நடந்திருக்கு. போலி நகையை வச்சு பல கோடி ரூபாய் கடனாக பெறப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் ஒரே அதாவது மார்வாடி ரத்தன்லால் என்பவர் 672 லோன் 672 லோனு ஒரு ஆதார் அட்டையும் ஒரு குடும்ப அட்டையும் வச்சு 5 ஓன்னு கீழே 672 லோன் வாங்கியிருக்கார் பல கோடி ரூபா. அதெல்லாம் நான் வரிசையாக ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லியிருக்கேன். இதுபோக பல குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றுக்கணக்கான லோன்கள் 5 ஓன்னு கீழே வைத்து கடன் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி எப்படி கொடுக்க முடியும் என்று சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் புதுக்கோட்டையில் உங்களுக்கு தெரியும் கீரனூர் அங்கே நகைப்பையே இல்லை, 102 நகைப்பை இல்லை 1 கோடி ரூபா சொச்சத்துக்கு. அது மாதிரி தூத்துக்குடியில் குறும்பூர் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா 253 நகைப்பையே இல்லை, அது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். இப்படி ஒவ்வொன்றாக பல இடங்களில் நடைபெற்ற முறைகேடுகளில் நம்ம நாமக்கல்லே பார்த்தீங்கன்னா மல்லசமுத்திரத்தில் போலி நகை, இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த போலி நகை வைத்திருப்பதை பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆய்வில். இதுபோக பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது, அதையெல்லாம் நான் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நேற்று சட்டமன்றத்தில் விரிவாக விளக்கமாக எதிர்க்கட்சி தலைவருடைய அவர் கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக தேர்தல் காலத்திலே அறிவித்த அந்த நகைக்கடன் 5 ஓன் கீழே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னன்னு கேட்டேன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழகத்திலே நம்ம கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம் 1983 திருத்தப்பட்டது, பின்னாடி 2011 ஒன்று திருத்தினாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு தெளிவாக வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா அதாவது வந்து கூட்டுறவு சங்கத்தினுடைய சட்டங்கள் மாநில அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதை தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் 97வது பிரிவில் வந்து கொண்டு வந்த திருத்தம், 2011 ஆண்டு கொண்டு வந்தது மத்திய அரசு, அந்த திருத்தம் உச்ச நீதிமன்றத்தில் 2021 ஆண்டு 5 நபர் கொண்ட நீதி அரசர்களால் இது முழுக்க முழுக்க மாநில அதிகாரத்திற்கு வரம்பிற்கு உட்பட்டது, மாநில அதிகாரத்திற்கு வரம்பிற்கு உட்பட்டதில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் 97 கொண்டு வந்த சட்டம் செல்லாது, திருத்தம் கொண்டு வருவதென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகளுடைய பெரும்பான்மை மாநிலங்களுடைய அந்த ஒப்புதலை பெற வேண்டும். 97வது அரசியல் சட்ட திருத்தத்தில் கொண்டு வர்றது வேணும்னா நீங்கள் வந்து தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பெரும்பான்மை மாநிலங்களில் சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற வேண்டும். பராமல் கொண்டு வந்ததுனால இது மாநில அரசுக்கு உட்பட்டது என்ற காரணத்தால் அந்த சட்ட திருத்தத்தை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ண அதை நிராகரிச்சிட்டாங்க, அறவே நீக்கி விட்டார்கள். இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கடந்த ஆட்சியில் தேர்தலே நடக்காமல் அந்த திருத்தத்தின் அடிப்படையில் கடந்த 2018 நடைபெற்ற தேர்தலில் வந்து அவங்க வந்து 13 வந்து 5 வருஷம் ஆக்கினாங்க, 3 வருஷத்தை 5 வருஷம் ஆக்கி நிறைய 5 வருஷம் தேர்தலே நடத்தாமல் இருந்து தேர்தலே நடத்தாமல் அறிவித்து
எல்லா பேரும் பதவிக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க கூட்டுறவு சங்கத்தில் இருக்கவங்க கூட அதிமுகக்காரங்க தான் இருக்காங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், கரும்பு கொள்முதல் என்பது முழுக்க முழுக்க நேரடியாக விவசாயிகளிடம்தான் துறை கொள்முதல் செய்திருக்கிறது. நான் அடித்து சொல்ல முடியும். ஒன்று, ரெண்டாவது என்னான்னு கேட்டேன்னா, கூட்டுறவு பண்டகசாலை, மொத்த கூட்டுறவு பண்டகசாலை, கூட்டுறவு சங்கங்கள், இவைகளின் மூலமாக அங்காங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்தில் நேரடியாக கொள்முதல் செய்து அந்த பணம், கரும்புக்குரிய பணம் நேராக விவசாயிக்கு தான் போகும். நீங்கள் தனியார் இடைத்தரகர்கள் யாரும் வியாபாரிகள் நுழைய முடியாது. உங்கள் கட்சிக்காரவங்க தான் எல்லா ஊர்லேயும் தலைவராக இருக்காங்க. இப்போ வேண்டுமென்றே இந்த ஆட்சியின், நல்ல ஆட்சியின் மீது ஏதாவது குறைகளை காண முடியவில்லை. ஆக ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற இந்த ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டுமென்ற நோக்கத்தோடு சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்து கூட வாதம் செய்ய முடியாமல் வெளியே வந்து பேட்டி கொடுத்து சென்றிருக்கிறார். நான் இது வந்து நான் இப்போ சொல்கிறேன், இது கண்டிக்கத்தக்கது. ஒரு நல்லாட்சி, ஒரு சிறப்பான ஆட்சி, நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, எங்கே தவறு நடந்தாலும், எந்த சங்கத்தில் விநியோகத்தில் தவறு நடந்தாலும், பொருள் கொடுப்பதில் தவறு நடந்தாலும், எதில் தவறு நடந்தாலும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். மாண்பு முதல்வர் தளபதியார் அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார். இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள், யார் தவறு செய்தாலும் இந்த அரசு பார்த்து கொண்டிருக்காது, அதில் உறுதியாக இருக்கிறது. பலமுறை கூட்டங்கள் நடத்தி இரண்டு துறைகளும், உணவுத்துறையும் சரி, கூட்டுறவுத்துறையும் சரி, பல்வேறு பணிகளை இன்றைக்கு சிறப்பாக வழங்கி வருகிறது. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலும் வழங்கக்கூடிய பொருள்களை உறுதி செய்வதில் எந்த காலத்திலும் சரி, நான் இந்த பொருள்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் அங்கே வழங்கப்படுகின்ற பொருட்கள், அரசினால் வழங்கப்படுகின்ற பொருட்கள் கிட்டத்தட்ட 2,15,00,000 காடு உள்ள மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதை இந்த அரசாங்கம் உறுதியாக இருக்கு. உங்களுக்கே தெரியும், 4,000 ரூபா கொரோனா நிவாரணம் ஒருவருக்கு கூட விடுபடாமல் 99.99% கொண்டு சேர்த்தது அரசியல் வரலாற்றில் இந்த இன்றைக்கு தளபதி அரசு தான் செய்தது. அன்றைக்கு 14 வகை பொருட்களையும் கொண்டு போய் சேர்த்தோம். இன்றைக்கி சொல்கிறோம், இன்றைக்கு 21 பொருட்களும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் வழங்குவதற்கு உறுதி செய்திருக்கிறோம். எங்கேயாவது கிடைக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவங்க வந்து அப்படி ஏதாவது குறைகள் சொன்னால் நடவடிக்கை எடுப்போம், ஏதாவது உண்மையிலே தவறுகள் செய்திருந்தால் சுட்டி காட்டினால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அந்த எடுக்கேஷன் அவங்களுடைய உடன்பாடு இல்லாமல் செஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பாக அவர்கள் மேலே எடுக்கக்கூடிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதிகாரிகள் மேலே இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை? அதுல சம்பந்தப்பட்ட நிர்வாகஸ்தர்கள், தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி எல்லா பேர் மேலேயுமே 81 என்கொயரி போட்டு சிசிஐடபிள்யூக்கு ஒப்படைச்சிருக்கோம். என்கொயரி முடிஞ்சோடனே சிசிஐடபிள்யூக்கு போகும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், டிஆர்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 81 என்கொயரி, 82ங்கிறது இன்ஸ்பெக்ஷன், உங்களுக்கு தெரியும். இந்த 81 என்கொயரிங்கிறது தான் நேரடியாக நம்ம வந்து டிஆர்ஏ கொடுத்து இந்த நகைப்பயிலாம் நகை இல்லைன்ன உடனே அதற்கு சிசிடபிள்யூன்னு ஒரு விங் இருக்குது, அதில் அந்த புகாரை கொடுத்து அதற்கு ஆதாரம் கொடுக்கணும். கூட்டுறவுத்துறையில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குன்னா, அந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து அந்த புகார்களுக்கு உரிய டாக்குமெண்ட் கண்டிப்பாக மற்றது மாதிரி இல்லை. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நகை களவு போயிடுச்சுன்னா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அரெஸ்ட் பண்ணால் அது வந்து கிரிமினல் குற்ற, திருட்டு குற்றத்தின்படி உள்ளே போயிடுவாங்க. ஆனால் கூட்டுறவுல அப்படி இல்லை. கூட்டுறவுல அங்கே இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்திருந்தால், நீ சொன்ன மாதிரி நகையே இல்லாமல் வெறும் பையை மட்டும் வச்சுருக்காங்க, தவறு செய்திருந்தால் 259 பொட்டணம் இல்லைன்னு சொல்கிறேன், இங்கே 102 பொட்டணம் இல்லைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம, என்ன பண்ணுறோம்னா, கம்ப்ளைண்ட் எல்லா புகார்களும் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை, அது தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க நம்ம வந்து அதற்குரிய புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து சிசிஐடபிள்யூ மூலமாக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார். ரெக்கவரி பண்ணிட்டோம், ரெக்கவரி நடந்திருக்கு. இப்போ ரெக்கவரியில் வந்து கிட்டத்தட்ட பல இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல ரத்தன்லால்,
அதில் கிட்டத்தட்ட 90% ரெக்கவரி ஆயிடுச்சு. பல இடங்களில் வந்து இப்போ அந்த இல்லாமல் இருந்துச்சு பாருங்கள், அவங்க சொத்தை ஜப்தி பண்ணி ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ரெக்கவரிங்கிறது முக்கியம் இல்லை, தவறு தவறு தான், சேலத்தில் நடவடிக்கை தொடரும். சேலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குதுன்ற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய திரு இளங்கோவன் முன்னாள் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர், அவர் இதில் எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் மேலே எதாவது நடவடிக்கை வருமா? இல்லை இல்லை, அதாவது வந்து இது தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் இல்லை 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 சேலத்தில் சேலத்தில் வந்து விதிமீறல்கிறது நான் சொன்னது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. சேலத்தில் நடந்தது நீங்கள் அங்கே வந்து ஒரு ஒரு கடன் கொடுக்கறதுன்னா அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. ஒரு சோள பயிர்னா 8000 ரூபான்னு இருக்குது, ஒரு மக்காச்சோளம்னா ஒரு 16000 17000 இருக்கும். எல்லா விவசாயிகளும் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா மஞ்சள் வாழைன்னு அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அடங்களில் குறிப்பிட்டிருக்கிறதுல இதில் பயிருக்கு மாறுபாடு இருக்குது. அங்கே பயிரிட்டிருக்கிறது சோளமாக இருக்குது, இங்கே போய் பார்த்தா மஞ்சளாக இருக்குது. அங்கே பயிரிட்டிருக்கிறது சோளமாக இருக்குது, இது இருக்குது மரவள்ளி கிழங்காக இருக்குது. அங்கே போய் பார்த்தா நம்ம வந்து பார்த்தா அங்கே வந்து வாழை இல்லை, வாழைன்னு கொடுத்துருக்காங்க. மரவள்ளி கிழங்கு பதில் வாழைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய செல்ஃப் டெக்லரேஷன்லேயும் அப்படி தான் இருக்குது. இந்த ஏக்கரேஜும் வித்தியாசம் இருக்குது. 2 ஏக்கர்னு அடங்களில் வருதுன்னா 7 ஏக்கர் 10 ஏக்கருக்கு லோன் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் வந்து போன பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெளிவாக அவங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடியை நிறுத்தி வச்சேன். இப்போ விவசாயிகள்லாம் மனு கொடுத்து எங்களுக்கு கடை வாங்க முடியாமல் தவிக்கிறோம்னு கேட்டாங்க. அதை முதல்வர் இடத்துல கொடுக்கவும் அதை மறுபரிசீலனை செய்து இன்றைக்கு விவசாயிகள் என்ற காரணத்தால் இது வந்து இனிமேல் இதில் வந்து இப்படி தவறுகள் நடக்கக்கூடாது, மீண்டும் அவர்களுக்கு கடன் வழங்குவதற்கு அனுமதி கொடுத்துரு, சிறப்பு நிர்வாக கருதி அனுமதி கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் தாண்டிருச்சு இல்லை, ஏதாவது முடிஞ்சிருக்கோம். 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. நம்ம அந்த திருத்தத்தில் அது அந்த திருத்தம் போக இன்னும் சில திருத்தங்கள் அதில் இருக்குது, வகை செய்யுது. அந்த திருத்தங்களின் அடிப்படையில் ஏன்னா உரிய நடவடிக்கை இப்போ நம்ம தொடரும். புகார் இருந்தால் அவர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும், சட்ட திருத்தத்தை மாற்றுறது வந்து தவறு? இல்லை 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 சட்ட திருத்தத்தை மாற்றலை. மாநில சர்க்காருக்கு ஏற்கனவே கடந்த 4 முறை திருத்தப்பட்டிருக்கிறது, 1 முறை 2 முறை அல்ல. நீங்கள் வந்து 1989 சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு, தொடர்ச்சியாக 4 முறை சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதிமுகவிலையும் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். 4 முறை சட்ட திருத்தம், அதான் சட்ட திருத்தம் செய்வதற்கு முழு அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. ஏன்னா கூட்டுறவு மாநில அதிகாரத்திற்கு உட்பட்டதுன்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு. நாங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு 5 ஆண்டுகள் என்பதை 3 ஆண்டு ஏற்கனவே 3 ஆண்டு இருந்ததானே, கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து 3 வருஷம் தான் இருந்துச்சு. இந்த 97வது அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த பின் அந்த திருத்தத்தில் 5 வருஷம் நமக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வரையில் அவங்க 2013 திருத்தம் இங்கே கொண்டு வந்துடுறாங்க, கொண்டு வந்து 5 வருஷம் ஆயிக்கிறாங்க. 13 கொண்டு வந்துட்டு 5 வருஷம் தேர்தலை நடத்தலை. தேர்தல் நடத்தாமல் இருந்தால் அப்புறம் தான் நடத்துகிறாங்க. தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், என்ன லட்சணம் தெரியும், தேர்தல் எங்கே நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அறிவிச்சு விட்டு போயிட்டாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நேர்மையாக நடக்கும். இல்லை இல்லை அது இப்போ நாங்கள் வந்து இன்னும் சில அதில் அதாவது வந்து இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இது இந்த ஒரு திருத்தம் மட்டும் கொண்டு வரவில்லை, இனிமேல் இந்த திருத்தத்தில் சில விளக்கங்கள் அதில் இடம்பெற இருக்கிறது. இந்த கூட்டுறவு கடன் சங்கங்களில் ஒரு தெளிவான நிலையை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஆளுமை செறிவு செயல்திறன் இதெல்லாம் உள்ளடக்கி பல திருத்தங்கள் இதில் கொண்டு வர வேண்டியிருக்கு. பல திருத்தங்கள் கொண்டு வர நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம், நான் ஒவ்வொன்றா படிப்படியாக படித்து காமிக்க முடியாது. எனவே இதில் வந்து ஒரு சில அவசியமான தேவையான திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு பிரிவாக அப்புறம் நான் சொல்கிறேன். நான் பேசுகிறேன் அப்புறம் கேள்வி நான் பேசுகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், தைப்பொங்கல் திருநாளை நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக கொரோனா பேரிடர் நேரத்திலே தமிழகத்தில் இருக்கின்ற 2,65,67,000 குடும்பங்களுக்கு சுமார் கரும்பு உட்பட பை உட்பட 21 வகையான பொருட்களை வழங்குவதற்கு சுமார் 1,267 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த
நான்காம் தேதி சென்னையிலே தொடங்கி வைத்து அன்று முதல் தமிழகம் முழுவதும் எல்லா நியாய விலைக் கடைகளிலும் அந்த பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பொருள் வழங்குவதற்கு முன்பாகவே கடந்த டிசம்பர் 27, 12, 2021 அன்று மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களும் நானும் எங்களுடைய கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர், எங்கள் சிவில் சப்ளை கமிஷனர், அதேவேளை கூட்டுறவு சங்கத்தினுடைய பதிவாளர், எங்களுடைய தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர், துறை சார்ந்த அதிகாரியெல்லாம் கலந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கூட்டுறவு சங்கத்தினுடைய இணைப்பதிவாளர், எங்களுடைய எஸ்ஆர்எம் டிஎம் அனைவரோடு அங்கே கூட்டத்தை ஆய்வு காணொலி வாயிலாக கூட்டத்தை நடத்தி வருகின்ற 4ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த பொருட்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் எளிய முறையிலே. அதில் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து, அதேவேளை கொரோனா தொற்று காலத்தில் கடந்த மாதம் ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞர் பிறந்தநாள் அன்று எப்படி 14 வகையான மளிகைப் பொருளை கொடுத்தீர்களோ அதேபோல் இந்த பொருட்களையும் மாவட்டத்திலே ஒவ்வொரு நியாய விலைக்கடையிலும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு டோக்கன் கொடுத்து அந்த பொருட்களை முறையாக விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறினோம். அதற்கடுத்து 4ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதிலிருந்து தமிழகம் முழுவதும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள்லாம் எல்லா மாவட்டத்திலும் தொடங்கி வச்சாங்க. அந்த நேரத்தில் ஒரு சென்னையில் வடக்கு பகுதியில் வடக்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவர் பை இருந்துக்கிட்ட, அந்த சொசைட்டியில் பை இருக்குது, ஆனால் போர்டு வச்சிட்டார் பை இருப்பு இல்லை, எனவே பை கொண்டு வந்தால்தான் பொருள் வழங்கப்படும் என்று எழுதி வச்சிட்டார். உடனடியாக நான் அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய பதிவாளரிடத்திலே அலைபேசியில் பேசி, நீங்கள் போய் அந்த கடையை பாருங்கள், அதில் இப்போ பை இருக்குதா இல்லையா என்று பார்த்த சமயத்தில் 200 பை அங்கே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கின்ற ஏற்கனவே கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னது போல் இருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற எல்லோருமே அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள், அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்கே வந்து ஒரு வீடியோ போட்டு பொருட்கள்லாம் மோசமாக இருக்கிறது, வண்டுகள் மயிக்கிறது, வெள்ளம் உருகிறது என்று சொன்னார். இது தமிழ்நாட்டிலே இன்றைக்கி 2,65,67,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படக்கூடிய பொருள், ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய பொருள், தரமானதாகவும் அதேபோல் நல்ல முறையில் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அந்த பொருட்கள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது கூட ராமநாதபுரத்திலே ஒரு இடத்துல வண்டு ரவையிலும் அதே மாதிரி மற்ற பொருளெல்லாம் அரிசியில் வண்டு மொய்க்கிறது என்றெல்லாம் வீடியோ உங்கள்கிட்ட காண்பித்ததாக நாங்கள் அறிந்தோம். நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது, நேற்றைக்கே செய்தி வெளியீடு எண் 34 பொங்கல் பரிசு தொகுப்பினை எப்படியெல்லாம் விநியோகிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கின்ற 2,65,00,000 பேருக்கு 21 வகையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று பட்டியலிட்டு கொடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த பொருட்கள்லாம் முறையாக ஒவ்வொரு நியாய விலைக் கடையிலும் வழங்க வேண்டும், அந்த கூட்டுறவு சங்கத்தில் வேலை வைக்கின்ற பணியாளர்கள் வழங்க வேண்டும், வாங்கின்ற பொதுமக்களும் அந்த பொருட்கள் சரியாக இருக்கதா என்பதை, ஏன்னா 18 பொருள் கொடுக்குறாங்க, 19 பொருள் கொடுக்குறான்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்கிறாங்க, 2-3 இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் அந்த வாங்கின்ற பொதுமக்கள் 21 மளிகைப் பொருட்கள் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி உங்களுக்கு இப்போ அந்த பொருளில் ஏதாவது கொடுக்கவில்லை என்றாலும், யாராவது அதில் தவறு செய்திருந்தாலும், இதற்காக ஒரு டோல் நம்பர், அதாவது 1800-599-3540 இந்த நம்பர், இந்த எண்ணுக்கு அலைபேசியிலே நீங்கள் அழைத்தால் எங்கு தவறு நடந்தாலும் அந்த விற்பனையாளர் மீது, அந்த கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிகின்ற பணியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்றைக்கு எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே நேற்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறேன். 27ஆம் தேதி கூட்டுறவுத்துறை அமைச்சர் நானும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்துருக்கிறோம். தினந்தோறும் இப்பொழுது சட்டமன்றம் நடக்கின்ற நேரத்தில் அவரும் சரி நானும் சரி தினந்தோறும் இதை பற்றி தான் பொருட்கள் அதிகாரிகளை அழைத்து, இரவிலும் சரி பொருட்கள்லாம் தரமாக மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னது போல் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் பேசினார். பேசுகின்ற சமயத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னார். சொன்னவர் இன்றைக்கு காலையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தெளிவான பதில் சொல்ல இருக்கிறார் என்பதை உணர்ந்து, கூட்டுறவு சங்கத்தை இன்றைக்கு 3 ஆண்டு காலம் குறைப்பதை இன்றைக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த சட்டம் முன்மொழிவை கொண்டு வந்த நேரத்தில், நாங்கள் எப்போவுமே நிறையா சட்டம் கொண்டு வந்திருக்கிறப்ப நாங்கள் எதிர்த்துருக்கிறோம், ஆனால் சபையில் உட்காந்துருக்கிறோம், வெளிநடப்பு செய்யலை.
ஆனால் வெளிநடப்பு செஞ்சுதான் கூட வந்து உட்காந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர்கள் பதில் அளிக்கின்ற நேரத்தில் அதை நீங்கள் நேற்று பேசுனதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டிருக்கணும். விளக்கம் கேட்காமல் எந்திரிச்சு தெம்பு திராணி இல்லாமல் இன்றைக்கி எந்திரிச்சு போயிருக்கார் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். எனவே முதலமைச்சருடைய பதிலை இன்றைக்கு அவர் கேட்க முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார் என்றால் குற்றம் உள்ள மனசு குருகுரு என்று சொல்வார்கள். அந்தளவில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சியை நடத்துகிறார். இந்த ஆட்சியின் மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சில குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கார். அது உண்மையிலே இன்றைக்கு வருத்தம் அளிக்கிறது. அப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருந்தால் கண்டிப்பாக அந்த அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த பொருட்கள் யார் சப்ளை செய்திருந்தாலும் அப்படி இருந்தால் உண்மையாக இருக்கும் பட்சத்திலே அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசினார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லி பேசினார், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பேசுனீங்க. இன்றைக்கி தூத்துக்குடியில் 13 பேர்த்த எப்படி சுட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அவரை செய்தியாளருக்கு நீங்கள்லாம் கேட்டீங்க, எப்படி துப்பாக்கி சூடு நடந்தது என்று கேட்ட சமயத்தில் அவர் சொன்னார், நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறார். முதலமைச்சருக்கு தெரியாமல் அந்த சம்பவம் நடக்குமா? உங்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். அதே மாதிரி இன்றைக்கி சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்சியில் நடந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு 1 மணிக்கு வந்து ரிப்பன் பில்டிங்கிலே உட்காந்து வெள்ள சேதத்தை பார்வையிட்டு அந்த பொதுமக்களுக்கு பாதையை சரி செய்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் சென்னையில் சொல்கிறார், நாங்கள் ஸ்மார்ட் திட்டத்தில் நிறையா செஞ்சுருக்கிறோம், இனிமேல் சென்னையில் வெள்ளமே வராது, வெள்ளத்தால் பொதுமக்கள் யார் பாதிக்க மாட்டார்னு அறிக்கை கொடுக்குறார். அதே மாதிரி நேற்று உணவுத்துறையின் சார்பாக நிறையா சொன்னார், அதாவது நெல் நிறையா நனைஞ்சிருச்சுன்னு சொன்னார், கும்பகோணத்தில் நனைஞ்சிருச்சு, நெல் முளைச்சிருச்சுன்னு சொன்னார். அதை நான் ஏற்கனவே அது எதுனா செய்தித்தாளில் வந்ததுன்னு சொல்கிறார். இதே அவங்க ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்தித்தாள் வந்திருந்தாலும் சரி தொலைக்காட்சியில் வந்து பேசினாலும் அன்றைக்கு பேரவைத் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு தனபால் அவர்கள் செய்தித்தாளையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது, ஆதாரம் இருந்தால் பேசுங்க, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நான் அவையிலிருந்து நீக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு பேரவைத் தலைவராக இருந்த மாண்புமிகு தனபால் அவர்கள் சொன்னார்கள். நான் சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கி பதிலுரையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. தேர்தல் சமயத்தில் சொன்ன 505 வாக்குறுதிகளிலே சுமார் 200 மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கார். நேற்றைக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நிறையா வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லி அவங்க ஆட்சி காலத்தில் நிறையா சொன்னாங்க, பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 60 மேலே இருக்கிற அத்தனை பேருக்கு பேருந்து செல்வதற்கு இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்போம், எங்கே செஞ்சு கொடுத்தாங்க? அதே மாதிரி மகளிர் சுயர்களுக்கெல்லாம் செல்ஃபோன் கொடுக்குறோம் சொன்னாங்க, எங்கே கொடுத்தாங்க? ஆமில் லிட்டர் பால் விலை குறைக்கணும்னு சொன்னாங்க, எங்கே குறைச்சாங்க? இப்படி உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியெல்லாம் சொல்லிவிட்டு தேர்தல் சமயத்தில் நிறைவேற்றவில்லை. எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கே கூட சொல்லியிருக்கார், தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதியெல்லாம் 5 காலம், இன்றைக்கி 7-8 மாதம்தான் எங்களுடைய ஆட்சி நிறைவேற்றிருக்கிறது. 8 காலத்திலே இத்தனை வாக்குறுதிகளை இன்றைக்கி படிப்படியாக பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆட்சி பொறுப்பு இன்றைக்கி 5 காலத்திற்குள்ளாக நான் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவேன், அதில் மாற்றுக்கருத்தில்லை என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். சொல்லாத வாக்குறுதியும் இன்றைக்கு நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஆட்சி அதே மாதிரி நிறையா தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். அதையெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் கூட்டுறவு சங்கத்தினுடைய அவங்க தான் தலைவர் அதிகமாக இருக்காங்க, அதை 3 குறைத்த காரணத்தால் இன்றைக்கி அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி நேற்று பேசிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுகிறார். அதை இருந்து கேட்டுவிட்டு அதற்கு விளக்கம் கேட்கக்கூடிய அளவில் இன்றைக்கு அவர்கள் அந்த சபையில் இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கார்கள் என்றால் அதை நீங்கள் உங்களிடத்திலே அதை நான் விட்டுவிடுகிறேன். எனவே மாண்புமிகு முதலமைச்சர்களை பொறுத்தளவிலே ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி நடத்துகிறார். இந்த உணவுப் பொருள் வழங்குகின்ற திட்டத்திலே நீங்களே பத்திரிகையாளர்களே எங்கே தவறு நடந்தாலும் சொல்லுங்கள். இதுக்கே ஏற்கனவே ஒரு டோல் நம்பர் நான் கொடுத்துட்டேன். எனவே இந்த நம்பர்களுக்கு யார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் எங்கு தவறு நடந்தாலும் அந்த அதிகாரி மீது அந்த விற்பனையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சேன். பிளாஸ்டிக் யூசேஜ் நிறைய இருக்கு, அதில் பிளாஸ்டிக் பேக்ஸ் இது பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வெளி மாநிலத்தில் இருந்தால் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாங்க. வெளி மாநிலத்தில் எந்த பொருள் இந்த இது நம்ம பொங்கல் தொகுப்பு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டு சொல்லலாம். இல்லை இல்லை, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார். எதிர்கட்சி தலைவர் சொன்னால் எதுன்னு சொன்னால் தான்
எந்த பொருள் வெளிமா என்ன கரும்பு வெளிமாநிலத்துலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கா ஏன்னா பாசிப்பயிரும் நாங்கள் தான் எங்கள் தமிழ்நாடு சிவில் சப்ளைலேருந்து தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எல்லாமே நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்குறோம். சிவில் சப்ளைலேருந்து அரிசியை பச்சரிசியை கொடுத்துருக்குறோம். கரும்புடைய விலையும் ஜாஸ்தியாக இருக்குங்க, 13 ரூபா தான் 33 ரூபா அதாவது கரும்பினுடைய விலை 33 ரூபா. மாண்புகு முதலமைச்சர்களும் மாண்புகு கூட்டத்தை அமைச்சர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க, விவசாயிகளிடத்துல தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டார். எல்லாம் அவங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், அங்கே இருக்க ஜாயின்ட் டைரக்டர், அக்ரி ஜாயின்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அவங்க என்ன விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதான் கொடுப்பாங்க. அந்தந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் மாறுபடும், ஒரே மாதிரி இல்லை, யூனிஃபார்ம் இல்லை. நீங்கள் வந்து 33 ரூபாங்கிறது அரசு நிர்ணயித்த விலை, 6 அடி கரும்புக்கு மேலே இருக்கணும், 33 ரூபா கொடுக்கலாங்கிறது அரசு நிர்ணயித்த விலை. நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது இந்த இது வந்து டேமேஜ் ஆகாத கரும்பாக இருக்கணும், நோய் அடிக்காத கரும்பாக இருக்கணும், ஏதாவது சீக்கடித்த கரும்பு இருக்கக்கூடாது, நல்ல தரமான கரும்பாக இருக்கணும். அது வந்து அந்தந்த பகுதியில் விவசாயி அங்கே இருக்க உற்பத்தியினுடைய நிலைக்கு தகுந்தாப்பில் அந்த மாவட்ட ஆட்சியரே நிர்ணயிப்பாங்க. ஏன்னா நீங்கள் 33 நிர்ணயம் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா வந்து அது வந்து வெட்டணும், வெட்டுக்குழி இருக்குது, வெட்டுக்குழி இல்லாமல் அவன் வந்து தூக்கி சமந்து கட்டு போடணும், கட்டு போட்டு வண்டியில் ஏற்றணும், ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஒரு சங்கத்தில் அந்த கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, மொத்த கூட்டுறவு பண்டாசாலை, அந்த அவங்க அதை தான் விநியோகம் பண்ணுவாங்க. அவங்க போய் ஒவ்வொரு கடையாக எத்தனை தேவையோ அதை இறக்கணும். இது டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே இதில் அடங்கியிருக்கு, உள்ளடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அது நிர்ணயம் பண்ணுறத அங்கே லோக்கலில் இருக்க JR, அங்கே இருக்கக்கூடிய JD அக்ரிகல்ச்சர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய கரும்பினுடைய விலையை நிர்ணயம் செய்வது மாவட்ட ஆட்சியர். நீங்கள் வந்து அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இல்லை அது இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அது கலெக்டர் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க அங்கே இருக்க விலை. அரசாங்கம் கொடுக்குறோம்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது அவ்வளவு. ஆனால் அவங்க சார் மொத்த செலவு இருக்குது சார், வெட்டு கூலி இருக்குது, நீங்கள் வந்து மொத்தத்துக்கு அதில் வந்து லாரி வாடகை இருக்குது, 2 நாள் 3 நாள் கூட ஆகும் இறக்குறதுக்கு. அவன் வந்து அந்த கூட்டுறவு சங்கம் தான் செய்கிறான். நான் முதல் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, விவசாயிகளுக்கு தான் கரும்பு வாங்கப்படுகிறது, எந்த இடைத்தரகருக்கும் கரும்பு வாங்கப்படவில்லை. விலை நிர்ணயமே அந்த மாவட்ட நிர்வாகம் தான் விலை நிர்ணயமே பண்ணுது. 2. 3வது அதை கொண்டு போய் சப்ளை செய்கிறது அந்த கூட்டுறவு சங்கங்கள் தான் வந்து சப்ளை செய்யுது. 3, இதுதான் உண்மை. நீங்கள் போய் எங்கேனாலும் விசாரிச்சுங்க சார். கூட்டுறவு சங்கத்துக்கு சட்டம் நிறைவேற்றியாச்சு, ஆளுநர் ஒப்புதலுக்கு போய் கெசட்டில் வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவி காலம் வந்து முடிவடைந்த பின்னாடி கூட்டுறவு சங்கங்கள் எப்படி செயல்படும்? அதாவது உங்களுக்கு தெரியும், ராணிப்பேட்டையில் நடந்த நெல் கொள்முதலில் ஒரு சொல்ற கேள்வி, ஒரு விவசாயி ஆற்காடுல 260 மூட்டை 300 போகத்துக்கு சாப்பிடு செஞ்சால் 260 மூட்டை அவர் நெல் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் 16,260 மூட்டை உற்பத்தி செய்ததாக நேரடி கொள்முதல் நிலையத்தில் பணம் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி நிறைய பேர் அங்கே வாங்கியிருக்காங்க ராணிப்பேட்டையில். அதன் சம்மந்தமாக இன்றைக்கி CBCID என்கொயரி ஏற்கனவே தொடரப்பட்டிருக்குது. இன்றைக்கி வழக்கு நடந்து அந்த விசாரணை நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி நமது சொன்னீங்க, குடவன் பற்றி சொன்னீங்க, எருக்கூரில் சுமார் 50,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 65 கோடி ரூபாயில் ஒரு சைலோ கட்டினாங்க. கட்டி 2019 திறந்துட்டாங்க, இதுவரை பயன்பாட்டுக்கு வரல. இப்போ என்னென்னா இன்னும் 10 கோடி ரூபா செலவானால் தான் அது கொண்டு வர முடியும்னு சொல்லி இன்றைக்கி அங்கே இருக்கிற அதிகாரி சொல்கிறாங்க, எங்கள் பொறியாளர்லாம் போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயில்பத்தில் வேதாரண்யத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 159 கோடி ரூபாயில் ஒரு 100 மெட்ரிக் கொண்ட கொள்ளளவு கொண்ட ஒரு குடோன் கட்டுறாங்க. அது என்னென்னா கஜா புயலில் பாய்ச்சிருச்சு, அங்கே பக்கத்தில் இருக்கிற குடிச்சியே நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் சொல்கிற அதான் அதுக்கு தான் இப்போ நடவடிக்கையில் அதாவது அது விரைவில் அதுக்கு சம்மந்தமாக நடவடிக்கை தருவார். அப்புறம் அந்த நேரத்தில் தெரியும் அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை அதனால நடவடிக்கை இல்லை. நீங்கள் கேட்டதுக்கு ஒன்றே ஒன்று,
நீங்கள் குற்ற அதாவது வந்து கூடுதல் நிலத்துக்கு கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது மாதிரி வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட அதாவது நிர்ணய விலை நிர்ணய கடனை விட கூடுதலாக வாங்கியிருக்கீங்க. ஏன்னா 8,000 ரூபா வாங்குறதுக்கு பதிலாக 67,000 ரூபா 63,000 ரூபா வாங்கியிருக்கீங்க, 67,000 வாங்கியிருக்கீங்க. அதுக்கு நடவடிக்கை என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறோம் என்கிற அந்த நோக்கத்தோடு நீங்கள் வந்து சேலம் நாமக்கல் அந்த ஏரியாவில் எவ்வளவு ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்ட்ரிக்டில் மொத்த கொடுத்த கடன் தொகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்தில் மட்டும் 25% கடன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இதே இது நீங்கள் போய் இன்றைக்கி போய் சிவகங்கை மாவட்டத்தில் பாருங்கள் கடன் தள்ளுபடி எவ்வளோ பெற்றாங்க. நீங்கள் சேலம் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா 1,000,000 கோடி கடன் தள்ளுபடி பெற்றிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 3,000 கோடி ஈரோடு சேர்த்து ஈரோடு கோவை நாமக்கல் சேலம் கரூர் இது சேர்ந்தால் 3,000 கோடி வந்துடுது, 12,100 கோடி தள்ளுபடி. இதில் நீங்கள் ராமநாதபுரமும் நீ சிவகங்கையும் போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கோடி தான். நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் தென் மாவட்டங்களில். என்ன காரணம்னா கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறோம்னே இப்படி அவங்க வந்து நிறையா கடனை கொடுத்து அந்த ஆதாயத்தை தேர்தலில் பெறணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்சது. விவசாயிகள் அதை வாங்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் வாங்கிய கடனை அவங்க ஏற்கனவே ஒரு தடவை தள்ளுபடி செஞ்சு, இதில் 97% பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயி கடன் தள்ளுபடி ரசீது ஏற்கனவே வாங்கிட்டாங்க. இதே மாதிரி பல இடங்களில் நடந்திருக்கு. நடந்த இடங்களில் 97% பேருக்கு ரசீது கொடுத்துட்டாங்க, தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அதுதான் உங்கள் விளக்கம், 97% பேருக்கு ரசீது கொடுத்தாச்சு. இப்போ சேலம் நாமக்கல் நம்ம ஆட்சிக்கு திருப்பி 2021 நம்ம வந்தவுடனே என்ன செய்யறோம், இந்த மாதிரி அப்போ நம்ம வந்து ஆய்வு செஞ்சு பார்த்ததில் என்னென்ன தவறுனதுக்கு நீங்கள் கேட்டே ஆரம்பத்தில், இளங்கோ அவர் வந்து தலைவராக இருந்தார் என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு கேட்டேன். அப்போ நாங்கள் ஆய்வு மேற்கொண்டதில் இங்கே மட்டும் அதிகமாக ஏன் கடன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கல. இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸு 8,000 ரூபா கொடுக்குறதுக்கு பதில் 65,000, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சோளத்துக்கு பதில் வாழை கொடுத்துருக்காங்க 63,000 டிசிகல்ச்சர்னு. இதுதான் நடந்தது. இப்போ அதைத்தான் அவங்க அந்த விவசாயிகள்லாம் வந்து ஒரு கோரிக்கையே முதலமைச்சர்கிட்ட கொடுத்ததன் அடிப்படையில் தான் சிறப்பு நேர்வாக கருதி இனிமேல் இப்படி தவறுகள் எதிர்காலத்தில் நேராத அளவிற்கு இந்த முறை பின்பற்றப்பட வேண்டும்னு அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இப்போ வகுக்கிறோம், வகுத்து நிச்சயம் பின்பற்றப்படும். சார், இதற்கு முன்பாக இந்த 110 விதியின் கீழ் வந்து முதலமைச்சர்கள் மட்டுமே அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் முதன்முறையாக இப்போ அந்த முதலமைச்சர் சுதந்திரம் நடைமுறை தொடருமா? இல்லை இல்லை, அதாவது வந்து முதலமைச்சருடைய அனுமதி அவங்க கொடுத்த அனுமதியின் பேரில் தான் இப்போ 110 கொடுத்துருக்கோம், வேற ஒன்று. சார், இந்த பெரும்பாலான நியாய விலை கடைகளில் பை கொடுக்கறதுல பொங்கல் பரிசு தொகுக்கும்போது குற்றச்சாட்டு நிறைய கடைகள் சென்னையிலே நிறைய கடைகளில் கொடுக்குறாங்க. ராயப்பேட்டை விருகம்பாக்கம் கோபாலபுரம் உள்ள இடங்களில் மட்டும் காத்துருக்காங்க பை இல்லாமல். எப்போ நீங்க நான் தான் இது சொல்லிட்டேன், ஒரு டோல் நம்பர் கொடுத்துட்டேன். எத்தனை புகார்கள் வந்திருக்கு சார், எவ்வளோ? இல்லை நீங்கள் அதாவது புகார் யார் வேணாலும் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எத்தனை புகார் யார் கொடுத்தாலும் அது மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், எல்லா பொருளுமே வந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையுடைய செயலாளர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்துட்டு நீலகிரி மாவட்டத்துக்கு வந்துட்டு இந்த 21 வகையான பொருளையெல்லாம் போய் எல்லா கடையிலையும் பார்த்துருக்கார், குடோன்லையும் பார்த்துருக்கார். பார்த்துட்டு அங்கே நீலகிரியில் பேட்டியே கொடுத்துருக்கார். என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவிலே தமிழகத்தில்தான் நுகர்வு அதாவது பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருக்குது, நல்ல முறையிலே பொருட்களை விநியோகம் செய்கிறார்கள் என்று தமிழக அரசை மாண்புமிகு முதல்வருடைய அரசை பாராட்டி விட்டு சென்றிருக்கார். அதனால் நீங்கள் எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன குறைய வந்து பை கொடுக்காம இருந்தால் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை.